அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும், கௌதம், ஜெயம் ரவி சார், விஜய் சார், அத்தனை பேருக்கும் நன்றி. அழகப்பன் சாருக்கும் வணக்கம். எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் போர் அடிக்கும். அங்கே திருப்பி நடந்ததெல்லாம் பேச விரும்பல. ஒரு நாலு நாட்கள் வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தது. உண்மையிலே வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வேறு வழி இல்லாமல் தான் ஒரு பெயினில் தான் இது பண்ணது. அது வந்து ஒட்டுமொத்த இயக்குனரோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் அது இருந்தது. ஒட்டுமொத்த ஒரு தயாரிப்பாளரோட வழியாக தான் அது இருந்தது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனோட வழி இல்லை. உண்மையிலே அத்தனை ப்ரொடியூசரும் இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்காங்க. அத்தனை டைரக்டர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, அந்த நடிக்கிற ஹீரோஸோட பெயின் வந்து வார்த்தையிலே சொல்ல முடியாது. ஜெயம் ரவி சார் இருக்கட்டும், கௌதமாக இருக்கட்டும், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லைஃப். அந்த படம் ஓடினா மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஒரு டூ இயர்ஸாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி அது நிறைய கஷ்டம். எடுத்த உடனே ஒரு படம் ஆரம்பிக்கும் போது நான் ப்ரொடியூசரில், வேறு ஒரு லேடி தான் ப்ரொடியூசராக இருந்தாங்க. ஆரம்பித்து ஷூட்டிங் போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி பிரச்சனைன்னு அவங்க போயிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் தான் நான் அதை வந்து ப்ரொடியூசராக அண்டர்டேக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கொஞ்ச நாள் போகும்போது ராம் பிரசாத் சார் வந்தார், நான் வர்க்கேன்னு சொல்லிட்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய சிரமங்களுக்கு நடுவில் தான் இந்த படத்தை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணோம். கரெக்டான போயிட்டு இருந்தது. அதே மாதிரி தனஞ்சயன் சார் வாங்கி கரெக்டாக ரிலீஸ் பண்ணார். நல்ல ப்ரொமோஷன்ஸ் பண்ணி இது வந்து சின்ன தடங்கள் தான். இந்த நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இந்த தடங்கள் விலகி தியேட்டருக்கு வர ஒத்துழைத்த தயாரிப்பாளர் சங்கத்துக்கும், வர்த்தக சபைக்கும், தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளருக்கும், கண்டிப்பாக முக்கியமாக டைரக்டர்ஸ் யூனியனுக்கும், ஏன்னா செல்வமணி சார், விக்ரமன் சார் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக அதையெல்லாம் விட பத்திரிகை நண்பர்கள் தான். அவங்க வந்து அத்தனை பேரும் எனக்கு வந்து கால் பண்ணாத ப்ரெஸ் பீப்புள்ஸ் இல்லை. சார் நாங்கள் இருக்கோம் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கண்டிப்பாக உங்கள் படம் வந்துடும், நாங்கள் நீ கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம், நிச்சயமாக இருக்கோம். உண்மையிலே பத்திரிகை நண்பர்கள் அவங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்கி இந்தளவுக்கு படத்தை வந்து வெளியில் கொண்டு போச்சு. எல்லாரும் ரிவ்யூஸில் ரொம்ப நல்லா இருந்தது. கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த ஒரு வீக்கு கண்டிப்பாக இல்லைனாலும் ஜனங்கள் நிச்சயமாக தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு நிச்சயமாக வனமகனுக்காக இருக்கட்டும், இவன் தந்திரனாக இருக்கட்டும், மரகத நாணயமாக இருக்கட்டும், அத்தம் இந்த மூணு படங்களுக்கும் கண்டிப்பாக, மூணு படங்கள் மட்டும் இல்லை எங்கள் படங்கள் கூட ரிலீஸ் ஆன அத்தனை படங்களுக்கும் ஆதரவு இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.